நாம கருப்பா இருக்குமே, இவ்வளோ உயரம் குறைவா இருக்குமே, என்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையே, ஏன் என்னால் எதுவுமே முடியலை? ஒருவேளை இதெல்லாம் இல்லாதனால தான் நான் இப்படி இருக்கணும். அவ்வளவுதான் நமக்கானது போல. இந்த மாதிரி உங்களை நீங்களே பல சமயங்களில் தாழ்வாக நினச்சிருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்காகத்தான். மகாஜனங்களுக்கு வணக்கம். சொல்றது ஷா. ஒரு ஊர்ல திருவிழா ஒன்று நடந்துச்சு. அதுல கலர் கலரா பலூன்களை ஒரு வியாபாரி வித்துக்கிட்டு இருந்தாரு. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம்னு பல வண்ணங்கள்ல பளிச்சுன்னு அந்த பலூன்கள் இருந்துச்சு. நிறைய குழந்தைகள் அந்த பலூனை வந்து வாங்கிக்கிட்டு போனாங்க. எப்பெல்லாம் வியாபாரம் கொஞ்சம் டல் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த வியாபாரி சில பலூன்கள்ல ஹீலியம் வாயுவை நிரப்பி மேல பறக்க விடுவாரு. அது மேல பறக்கிறத பார்த்ததும் குழந்தைங்க ஆசைப்பட்டு ஓடி வந்து இன்னும் நிறைய பலூன்களை வாங்கிப்பாங்க. அதனால அவருடைய விற்பனையும் கூடும். இதை பார்த்துட்டு கருப்பா இருந்த குட்டி பையன் ஒருத்தன் அந்த வியாபாரி பக்கத்துல போய் நின்னான். அவன் அந்த வியாபாரி கிட்ட அவனோட கையில இருந்த கருப்பு கலர் பலூனை கொடுத்து, இந்த பலூனும் மேல பறக்குமா அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில இருக்கிற அர்த்தத்தை அந்த வியாபாரி புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த கருப்பு பலூன்லையும் ஹீலியம் வாயுவை நிரப்பி அதை அந்த குட்டி பையன் கிட்ட கொடுத்து காத்துல பறக்க விட சொன்னாரு. அந்த பலூனும் மற்ற பலூன்கள் மாதிரியே மேல பறந்து போச்சு. அப்போ அந்த வியாபாரி அந்த பையனுடைய தோளை தட்டி கொடுத்து, தம்பி, பலூன் மேல பறக்கிறதுக்கு அதோடைய கலர் முக்கியம் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற காத்து தான் முக்கியம்னு சொன்னாரு. அந்த வியாபாரி சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டி பையன் மெதுவா சிரிச்சான். விதைக்கிறது தான் முளைக்கும்னு சொல்வாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல உயர்வான சிந்தனையையும் ஊக்கத்தையும் நம்ம மனசுல விதைச்சா அது நமக்கு உயர்வை தேடித்தரும் இல்லையா? நம்மளோட நிறத்தையோ உயரத்தையோ எடையையோ பணத்தையோ வச்சு நம்மள நாமளே தாழ்வா நினைக்க கூடாது. விடாமுயற்சியையும் ஊக்கத்தையும் மன வலிமையையும் உங்க மனசுல உச்சத்துல வைங்க. நம்ம மனசுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் உயருவோம். அதனால எப்பவும் எண்ணங்கள் உயர்வானதா இருக்கட்டும், நம்மளை பத்தின தாழ்வான எண்ணங்கள் பறந்து போகட்டும். நன்றி.